இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஎம் ஸ்டாலின் ஃபேமிலி பொங்கல் செலிப்ரேஷனை தான் பார்க்க போகிறோம். சிஎம் ஸ்டாலின் எப்போவுமே அவங்க ஃபேமிலியோட ரொம்பவே ட்ரெடிஷனாக தான் இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பொங்கல் அப்போவுமே சிஎம் ஸ்டாலின் அவங்களோட மகன், மருமகள், பேர பசங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு பணமும் கொடுப்பாங்க. சிஎம் ஸ்டாலின் மகள் செந்தாமரை, மருமகன் சபரீசன் இவங்களாமும் பொங்கலில் கலந்துக்குவாங்க. இந்த வருஷம் சிஎம் ஸ்டாலின் அவங்க ஃபேமிலியோட பொங்கலை மக்களோட சேர்ந்தே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த பொங்கலில் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி அண்ட் கிருத்திகா உதயநிதி இவங்கெல்லாமும் கலந்துக்கிட்டாங்க. இந்த வருஷ பொங்கலை அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணாமல் காவலர்கள் குடியிருப்பு கொண்டித்தோப்பில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அங்கே அவங்க சமத்துவ பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே போய் கலைஞரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க பொங்கல் செலிப்ரேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. சிஎம் ஸ்டாலின் ஃபேமிலி எப்போவுமே அவங்களோட மாட்டு பொங்கலை அவங்க பண்ணைத்தோப்பு வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. துர்கா ஸ்டாலின் சொல்லும்போது ஒவ்வொரு வருஷமுமே நாங்கள் இந்த வீட்டில் ஒன்றா சேர்ந்து தான் பொங்கலை கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல பொங்கல் கொண்டாடுறது எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். இது வருஷத்தில் ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறதுனால எப்போவுமே நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஒன்றா எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸையும் பார்க்கலாம். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொங்கல், மாட்டுப்பொங்கல் வரும்போது உங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.